ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டி 23ஆம் தேதி நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தலை மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டை வந்து பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் தொடருக்கு பிறகு வந்து அவருக்கு இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற ஃபார்ம்ன்றது ஒரு வேற லெவலில் இருக்குன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்கள்லையும் அவருடைய ஃபார்ம் வந்து சூப்பராகவே இருந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சச்சின் டெண்டுல்கருடைய ரெக்கார்டை வந்து பீட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமா இருக்கு. சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து மண்ணில், அதாவது நியூசிலாந்துக்கு எதிரான அதிகமான ரன்கள் குவித்தவர்கள் பட்டியலில் இந்தியன் அணியில முதல் இடத்துல இருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து சேவாக் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் வந்து தோனி வந்து பீட் பண்ணனாக்கா, இன்னும் 196 ரன்கள் வந்து 5 போட்டிகளை மகேந்திர சிங் தோனி எடுத்தார்னாக்கா, இந்த ஒரு ரெக்கார்டை அவர் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணும் பட்சத்தில் வந்து தன்னோட ஃபார்மை உயர்த்திக்கிட்டுக்கும். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்கள் அதிகபட்சமாக ரன்களை குவித்தவர்கள் பட்டியலில் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்து மகேந்திர சிங் தோனி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி இந்த ரெக்கார்டை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.